ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைய வாக்குத்தத்தம் உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 128:3. இந்த வசனத்தை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை விசுவாச அறிக்கை பண்ணுவோமா? விசுவாச அறிக்கை பண்ணும்போது இந்த வசனம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். என் பிள்ளைகள் என் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் வளர்வார்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் என் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் வளர்வார்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் என் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் வளர்வார்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். தேவன் தாமே இந்த வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.